ஃபிளேவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் செட்டிநாட். நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான ஸ்வீட் அப்படின்னு கேட்டால் அதில் கண்டிப்பாக பால்கோவாவும் இடம்பெறும். ஸோ அந்த பால்கோவாவை நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெறும் 1 லிட்டர் பால், கொஞ்சமாக சர்க்கரையை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த பால்கோவா செஞ்சிடலாம். ஸோ நான் வந்து ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டேன் நான். காய்ச்சினதுக்கப்புறமா சிம்மில் வச்சாச்சு அப்படின்னா அந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு வத்தி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து வத்தி வந்துருச்சு பால். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். ஸோ கரண்டி வச்சு கிண்டிட்டு இந்த பாலில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 5 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணால் போதும். ஸோ 5 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லாவே வந்து கலக்கி விடலாம். ஸோ அப்பப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இல்லை பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கரண்டி வச்சு கிண்டிட்டே வந்துக்கலாம். அண்ட் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே இருக்கணும். இப்போ நான் கரண்டி வச்சு கிண்டிட்டு இதை இன்னும் கொஞ்சம் சுண்ட விட போகிறேன். ஸோ இந்த 1/2 லிட்டர் ஆன பால் வந்து திருப்பி 1/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டிராப் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 டிராப் லெமன் ஜூஸையும் வந்து 1 டிராப்பை ஆட் பண்ணுங்கள். 1 டிராப்பை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே கிளறி விடுங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் நல்லா வந்து சேர்ற மாதிரி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தெரியாது, அப்படி லைட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து ரொம்பவே அந்த பால்கோவோட டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஒரு 3 சொட்டு வந்து நான் லெமன் விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன் கரண்டியில். ஸோ இது இன்னும் கொஞ்சம் அப்படியே சுண்டு சுண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், கலரும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அண்ட் அப்படியே வந்து அழகாக திரித்திரியாக வந்து நமக்கு அந்த பால்கோவா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே சுண்டிட்டு அழகாக நமக்கு அந்த பால் மட்டும் அப்படியே திரண்டு வந்து நிற்கும். ஸோ அதுதான் வந்து ஃபைனலான நம்மளோட பால்கோவா ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சுற்றி எடுத்து விட்டுட்டு அண்ட் கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிச்சிரும் சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம விட்டுட்டு எங்கேயும் போகாமல் கை விட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த பால்கோவா நான் இன்றைக்கி எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்வீட்டு செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பால்கோவா இன்றைக்கி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அந்த ரெசிபியும் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவும் ஈஸியாக செஞ்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் இந்த பால்கோவா வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒட்டாமல் வரணும் நமக்கு பால்கோவா. இது வந்து நம்ம நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக பால் காய்ச்சிற பாத்திரம் எதில் வேணாலும் வந்து பண்ணலாம். அதாவது குழம்பு அந்த மாதிரி பாத்திரம் இல்லாமல் நார்மல் பாத்திரம் எதுனாலும் ஓகே, அதில் வந்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் வந்து சுண்டாமல் நமக்கு இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது தண்ணியெல்லாம் சுண்டிட்டு அடியில் ஓட்டாமல் அழகாக நமக்கு கரண்டியில் எடுக்கையில் இந்த மாதிரி வந்துடணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அருமையான ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நான் அடுத்து போட போகிற ஸ்வீட்டுக்கும் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். For more interesting videos and recipes, subscribe to Flavours of Chettinad and stay connected with me, Vallikannu Valliyappan. Thank you for watching. Bye-bye.